கருணையின் சாகரமே, சோக கொடும் வெயில் ஏறிடும் போல், கருணையின் சாகரமே, சோக கொடும் வெயில் ஏறிடும் போல், மேகத்தின் தணல் அருகே என்னை சாந்துனமாய் நடத்தும், மேகத்தின் தணல் அருகே என்னை சாந்துனமாய் பகர் நீடுகா. ஈ பூவிலே யாத்திரையதில் தெய்வ கிருபையருள்கா, ஈ பூவிலே யாத்திரையதில் தெய்வ கிருபையருள்கா. கூறிருள் தாழ்வரையே என்றே பாதங்கள் காடும் வரே
என்னை காத்துணமாய் நடத்தும். மகிமையில் காணும் வரே என்னை காத்துணமாய் நடத்தும். அளவெண்ணில் பாகர் நீடுகா பீடகளும் நின்ன பரிகாசம் ஏறிடும்போல், ரோகங்கள் பீடகளும் நின்ன பரிகாசம் ஏறிடும்போல், அமித பலன் அருளி என்னை காந்துணமாய் நடத்தும். அமித பலன் அருளி என்னை சாந்துணமாய் நடத்தும். கிருபையருள்கா அளவெண்ணில் பாகர் நீடுகா, ஈ பூவிலே யாத்திரையில் தெய்வ கிருபையருள்கா, ஈ பூவிலே வந்திடும்போல் ஞானம் பரமசியோன் சேருமே. பரநீ வந்திடும்போல் ஞானம் பரமசியோன் சேருமே. மகிமையில் காணும் வரே என்னை காத்துணமாய் நடத்தும். மகிமையில் நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தின் 7வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். விசுவாசிக்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை விசுவாசித்து என் கூட சேர்ந்து நீங்க வாசிக்க போறீங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி அவன் பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலையில நீங்க நடத்துறீங்க? ஏன் இந்த பாதை எனக்கு அனுமதிச்சு? ஏன் இப்படிப்பட்ட பாதையில் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்களா? அவர் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பிரதியுத்தரமாய் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், இப்பொழுது என்ன செய்கிறேன், ஏன் உன்னை இப்படி நடத்துறேன்னு உனக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். அதை கொண்டு நீ கவலைப்படாதே, அதை பார்த்து நீ கலங்காதே. இனிமேல் நீ அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உனக்கு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். ஏன் இந்த பாதையில் என்னை நடத்தினார், ஏன் இந்த சூழ்நிலையை எனக்கு அனுமதித்தார் என்கிறதை நீ அறிந்து கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நடத்துகிற பாதை, ஆமா, இன்னைக்கு ஒருவேளை சில பாதைகள் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு புரியாததா கூட இருக்கலாம்.
ஆமென். நான் உன்னை நடத்துறது இன்னைக்கு உனக்கு ஒருவேளை புரியாததா இருக்கலாம், ஒருவேளை சொன்னாலும் உனக்கு அது புரியாதுப்பா. ஏன் உன்னை நடத்துறேங்கிறத, ஏன் இந்த சூழ்நிலை அனுமதிச்சேங்கிறத ஆமென் சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு முடிக்கல ஆண்டவர். அந்த வார்த்தையை அதுல ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிக்கல. அடுத்து சொல்றாரு, நீ அதை அறிந்து கொள்வாய், நீ அதை ஒரு நாள் அறிந்து கொள்வாய், உனக்கு கர்த்தர் அதை ஒரு நாள் தெரியப்படுத்துவார். ஏன் இந்த பாதையில் கர்த்தர் என்னை நடத்தினார் என்பது விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் என்னை நடத்துகிறவர். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு காரியத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். யார் என்னை அழைத்தாரோ, யார் என்னை தெரிந்தெடுத்தாரோ, யார் என்னை மீட்டு கொண்டாரோ, அவர்தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி பலத்த சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்திலிருந்து மீட்டெடுத்ததும் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகல அவர். ஆமே, வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு முன்பாக அவர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு வழிகாட்டி நடத்தி கொண்டிருந்தாராம். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு என்னையும் மீட்டு என் கரத்தை பிடித்து என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்படியானால் அவர் நடத்துகிற சில பாதைகள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதது போல இருக்குதா? கலங்காதீங்க. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் ஒரு நாளும் தீமைக்கு நேரா என் வாழ்க்கையை கொண்டு போய் நடத்துகிறவர் அல்ல. கடின பாதையில நடத்தலாம், சோதனையின் பாதையில நடத்தலாம், ஆனா இந்த வாழ்க்கை ஒரு நாளும் தீமையில முடியாது, வெட்கத்துல முடியாது, அவமானத்துல முடியாது. கரம் பிடித்து நடத்துகிறது அவரானால் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாகவே மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அவரே என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். ஆமென். ஏசாயா அதை ருசித்து எழுதுகிறார். ஏசாயா 42 அதிகாரம் அதனுடைய 16 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் எப்படி நடத்துகிறாராம், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து விட்டுட்டு போகல, மாறாய் அவர் செய்கிற காரியம் அவர்களுக்கு முன்பாக. யாரை நடத்தினாரோ, யாரை இந்த பாதையில் அவர் நடத்தினாரோ, யாரை தெரியாத பாதையில் நடத்தினாரோ, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குருடரை அவர்கள் அறியாத பாதையில நடத்தி, ஆமென், அவர்கள் தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, ஆமென். இன்னைக்கு ஒருவேளை உனக்கு தெரியாது, இன்னைக்கு ஒருவேளை உனக்கு இது புரியாது, ஆனால் ஒரு நாள் தெரியும், ஒரு நாள் புரியும். கர்த்தர் எனக்காய் உண்டாக்குகிற வெளிச்சத்தை நான் காணும் போது, கர்த்தரின் பாதைகளை செம்மையாக்கும் போது நான் அறிந்து கொள்வேன், கர்த்தர் இதற்காக தான் இந்த பாதையில என்னை நடத்தினார், இதற்காக தான் இந்த சூழ்நிலை எனக்கு அனுமதித்தார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும் போது எல்லாருக்கும் சில கடினமான பாதையை கர்த்தர் அனுமதித்தார். ஆமென். யோபுக்கும் அனுமதித்தார். யோபுக்கு ஆரம்பத்தில் புரியல, ஏன் இந்த பாதையை கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் ஒரு காரியத்தை உறுதியாக பிடிச்சிக்கோங்க, கர்த்தர் சில சோதனையின் பாதையில் எனக்கு கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த பாதையை எனக்கு நியமிக்கிறார்னா, அந்த பாதையின் முடிவில் கர்த்தர் நன்மையானதொண்டு எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். ஆமென். யோசேப்பு என்ன சொல்லுகிறார், எகிப்தில் வந்த பிறகு யோசேப்பு அதுவரை எந்த வார்த்தையும் பேசுறதா பார்க்க, ஆனால் எகிப்தில் சகோதரர்களை பார்த்த உடனே யோசேப்பு சொல்லுகிற காரியம் என்ன, எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. ஆமென். ஆதியாகமம் 45 அதிகாரம் அதனுடைய கர்த்தர் நல்லவர் 8-7 வசனத்தில் பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடை காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்திற்கு அனுப்பி என்னை அதிபதியாக வைத்திருக்கிறார். ஆமென். பாதை ஆரம்பத்தில் யோசேப்புக்கு புரியல, தெரியாதவன் போல நடந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, சகோதரர்கள் எல்லாரும் கண்களுக்கு முன்னாடி வந்த உடனே, எல்லாரும் முன்னாடி வந்து நின்ன உடனே யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் இப்படி என்ன, நீங்கள் என்னை தூக்கி போட்டதுனால தான், நீங்கள் என்ன அப்படி பண்ணதுனால, அப்படியெல்லாம் சொல்லலை. ஆமென். அன்னைக்கு அறியாமல் நடந்தேன், கர்த்தர் இன்னைக்கு அறிய பண்ணினார். அன்னைக்கு நடத்தின பாதைகளுக்கு நான் என் தேவனை துதிக்கிறேன். ஆமென். அன்னைக்கு அனுமதித்த சூழ்நிலைக்க நான் என் தேவனை துதிக்கிறேன். நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல என்னை கொண்டு வந்தது, கர்த்தரே என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக. நடந்த பாதை கடின பாதை தான், ஆனால் முடிவு கடினமாய் முடியல, கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்தினார். எத்தனை பேர் இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைக்கு நன்றி சொல்லுறீங்க?
அப்படி சொல்றவங்க மாத்திரம் உங்க வலதுகரத்தை உயர்த்தி அவன் ஒரு வார்த்தை, அப்பா நீங்க அனுமதிச்சிருக்கிற சூழ்நிலைக்காய் நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு என்ன நடத்துற பாதைகளுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. இன்னைக்கு சில பாதைகள் எனக்கு தெரியாம இருக்கிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. சில பாதைகள் எனக்கு புரியாம வச்சிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ சொல்லி இருக்கிறீர். இன்னைக்கு தெரியல, இன்னைக்கு புரியல, ஆனால் நீ இனிமேல் அறிந்து கொள்வாய், நீ இனிமேல் புரிந்து கொள்வாய். கர்த்தர் உன்னை நடத்தின பாதைகள் நன்மை கேதுவாகவே இருந்தது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஒரு நாள் விட்டு விட மாட்டார் ஆண்டவர். அதான் சொன்ன, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவன் நடத்தும் போதும் கைவிட மாட்டார், செய்யும் போதும் கைவிட மாட்டார், அதன் பிறகு என்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் சொல்றவங்க வலதுகரத்தை உயர்த்தி, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். எஸ் லார்ட், ஒரு தேற்றுவது போல் கர்த்தருடைய கரமே நம்மை நடத்துகிறது. ஆமே, நேபுகாத்நேச்சார் ருசித்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. தானியேல் 4:00 அதனுடைய 35 வசனம், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, அவர் தமது சித்தத்தின்படியே பூமியின் குடிகளை நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனோ இந்த உலகத்தில் இல்லை என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நடத்தும் போது, அவர் சித்தத்தின்படி என்ன நடத்தும் போது, அதை தடுக்க, அதை நிறுத்த, அதை தடை செய்ய இந்த உலகத்துல ஒருவனாலும் முடியாதுன்னு நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னோட சித்தத்தோட தான் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்ல, ஒரு சித்தத்தோட நடத்திட்டு இருக்கிறார் சொல்லுங்க. ஆமென். ஒரு நோக்கத்தோட நடத்திட்டு இருக்கிறார். அவர் நடத்துறத அவர் கடைசியில கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டார்னா கொண்டு போய் சேர்ப்பார். இதுக்கு இடையில செங்கடல் வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது, மாறா வந்தாலும் பயம் கிடையாது. ஆமீன். பார்வன் சேனையை மொத்தமா கூட்டிட்டு வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. நடத்துகிறது என் தகப்பன், ஆனால் அவருடைய கையை தடுத்துட்டு, அவருடைய கையை தடுத்துட்டு, அவரை தடுத்துட்டு ஒருவனாலும் இந்த பாதையை என்னை தடுக்க முடியாதுன்னு விசுவாசிக்கிறவங்க, ஒருவனாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்றவங்க நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. அவர்தான் என்ன நடத்துறார், அவர்தான் கரம் பிடிச்சிருக்கிறார். அந்த கையை தடுக்க ஒருத்தரால முடியாது. என் கையை தடுக்கலாம் சில சத்துருக்கு, ஆனா இப்ப நான் நடக்கல, அவர் நடத்திட்டு இருக்கிறார். ஒரு காலத்துல நான் நடந்தேன், சத்துரு என்னை தடுத்தான், அதனால் சோர்ந்து போனேன். ஆனா இப்ப நான் நடக்கல, அப்பா நடத்துறார். அவர் கரம் நடத்துது, அவர் கரம் நடத்துமானால் அந்த கையை தடுக்க இந்த உலகத்துல ஒருவனால முடியாதுன்னு சொல்லுகிறவர்கள் உனக்கு செய்வேன் செய்து முடிக்கும், உன்னை உயர்த்தும் என்ற கரம் சொல்லி இருக்கிறது என்றால் அந்த கரம் உன்னை உயர்த்தும். ஆமென். அதனாலதான் பேதுரு சொல்றார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள. அந்த கையை தடுக்க ஒருத்தனால முடியாது. ஆமாம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த கையை தடுக்காது, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அந்த கையை தடுக்காது, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவன் அந்த கையை தடுக்க முடியாது. அது சாதாரண கையல்ல. ஆமீன். விரல் எகிப்திலே வெளிப்பட்ட போது மந்திரவாதிகள்லாம் நடுங்கினார்கள், ஆனால் எனக்காய் விரல் அல்ல, எனக்காய் அவருடைய கரத்தையே தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க. அவருடைய கரமே என்ன நடத்துகிறது, அவருடைய கரமே என்ன நடத்துகிறது. கத்த நல்லவா, எந்த பாதையை கத்தன் அனுமதித்தாலும் எனக்கு பரவாயில்ல. அவர் அனுமதிக்கும் போது எனக்கான ஒரு நன்மையை வச்சுட்டு தான் அவர் அனுமதிச்சிருக்கிறார், அது நான் பெற்றுக்கொள்வேன். யோபுக்கு அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிளான் பண்ணிட்டார், யோபு ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கணும். அதை சாத்தாண்ட கூட ஆண்டவர் சொல்லலை,
சாத்தான் கேட்ட உடனே சாத்தான் என்ன நினைச்சா, இதோடு இல்லாமல் போக பண்ணிடலாம். ஆனால் ஆண்டவர் பிளான் பண்ணி அனுமதிச்சதே அவன் ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கணும். அவன் சாத்தான்னு கூட சொல்லலை, சாத்தானாலும் தடுக்கவும் முடியலை. அவர் சொன்னதை, அவர் நினைத்ததை தம்முடைய மகனுக்காய் செய்து முடித்தது போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் இன்னைக்கு நான் நடக்கிற இந்த சோதனையின் பாதை எனக்கு தீமைக்கல்ல, அது நன்மைக்காகவே கத்தர் நடத்துகிறான்னு சொல்றவங்க தலைக்கு மேல நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஓ ராமா சாந்தராதரே, நல்ல கையை தட்டி என் கூட சேர்ந்து சொல்ல போறேன். ஆமே, எனிக்காய் கருதுனவர், எனிக்காய் கருதுனவன், பாரங்கள் வகிக்குனவன், எனிக்காய் கருதுனவன், பாரங்கள் வகிக்குனவன், என்னை கைவிடாதவன், என்னை கைவிடாதவன், இயேசு என் கூட உண்டு, என்னை கைவிடாத இயேசு கூட இருக்கிறார். இயேசு என் கூட பரீட்சை என்ற தெய்வம், பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தார் பரிகாரம் எனக்காய், சில பாதைகளை கத்தர் அனுமதித்தால் அதற்கான பரிகாரத்தை கத்தர் எனக்காய் வைத்திருக்கிறார். பரிகாரம் எனக்காய் சொல்லு, எந்தின் சோதிக்கல, எந்தின் சோதிக்கல, சொல்லுங்க, எரிதியில் வீணாலோ, எரிதியில் வீணாலும் அவிடே ஞானேகனல்ல, தீ சூளைக்குள்ள என்ன தூக்கி போட்டாலும் அங்க நான் தனிமை கிடையாது, நான் விழுவது சொல்லுங்க, விழுந்தாத தீயில் அல்ல, விழுந்தாத தீயில் அல்ல, இயேசுவின் கரங்கள் விழுகிறது தீயில் அல்ல, இயேசுவின் கரத்திலே சொல்லுங்க, பரீட்சை தெய்வம், பரீட்சை என்ன தெய்வம் அனுமதித்தார் பரிகாரம் எனக்காய் தருவிட்டு, கோரமம் சோதனையில், கோரமம் சோதனையில் ஆழங்கள் கடந்திடும் போல், கோரமம் சோதனையில் ஆழங்கள் கடந்தி சொல்லுங்க, நடத்துனதே சுவத்ரே, யார் அவர் கரங்களிலா என்னை நடத்துகிறது இயேசு, நான் அவர் கரத்தில் இருக்கிறேன், எதுவும் என்னை அசைக்க முடியாது. சொல்லுங்க, பரீட்சை தெய்வம், பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தார் பரிகாரம் எனக்காய் கருவிட்டு, என்னை பாதி வழி விட்டு செல்ல மாட்டான். தெய்வம் எனக்கு அனுகூலம், தெய்வம் எனக்கு அனுகூலம், அது நன்னாய் அறியுந்து ஞா. இந்த பாதையில எனக்கு அனுகூலமாய் ஒருவர் இருக்கிறார், தெய்வம் அனுகூலம் எங்கில், தெய்வம் அனுகூலம் எங்கில், ஆரேனிக்கு எதிராயிடு, வார்த்தை சொல்லுங்க, தெய்வம் அனுகூலம் எங்கே, தெய்வம் அனுகூலம் எங்கில், யார் எனக்கு எதிராக எழுப்ப முடியும், எந்த பிரச்சனையை தடுக்க முடியும், அவருடைய கையை தடுத்து இதை தடுக்க ஒருவனும் இந்த உலகத்தில் இல்லை. சொல்லுங்க, பரீட்சை என்ற தெய்வம், பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தால் பரிகாரம் எனக்காய் கருதிட்டு, பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தால் பரிகாரம் எனக்காய் ஆமே, சொல்லுங்க, பரீட்சை என்ற தெய்வம், பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தார் பரிகாரம்
தேவரீர் உமக்கு மகிமுள்ள கீர்த்தியை உண்டாகும்படி உம்முடைய ஜனத்தை நீர் நடத்தினீர் ஆண்டவரே. தேவரீர் உமக்கு மகிமுள்ள கீர்த்தி உண்டாகும்படி எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் நடக்கிற பாதை ஒரு நாள் என் தேவனுக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும். என் தேவனுக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும். எல்லாருக்கும் இந்த பாதை அல்ல. யாருடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை கீர்த்தியாய் விளங்கணும்னு விரும்புகிறாரோ அவர்களை தான் கர்த்தர் இந்த பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க அவருக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகும்படியாதா இன்னைக்கு இந்த பாதையில நடத்துறார். இது இன்னைக்கு புரியாது, இன்னைக்கு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ அதை அறிவாய், நீ அதை பெற்றுக்கொள்வாய், நீ அதை உணர்வாய், நீ அன்று சொல்வாய். ஆமென். அவருக்கு மகிமை உண்டாக தக்கவே என்னை இந்த பாதையிலே கர்த்தர் நடத்தினார். ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புவேன் நீருதி வரை, நம்புவேன் வரை சொல்லுங்க. நம்புவேன் நம்புவேன் நீருதி வரை, அப்படியே சொல்லுங்க. ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர். யாக்கோபே நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, என்னோட்டத்தில் நான் தனி. அவர் தான் என்ன நடத்துறார், அவர் என் கூடவே இருக்கிறார், என் கரம் பிடித்திருக்கிறார். யாக்கோவே நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோவே நான் நிற்கிறேன் யாக்கோவே உனக்காய். இப்பொழுது நீ அறியாய், ஆனால் நீ அறிந்து கொள்வாதரோ. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சே. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, நம்புவே நம்புவே நீருதி